ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்தறலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை April 14, 1891. இரண்டாவது கேள்விக்கு இபிசிஹெச், மூன்றாவது கேள்விக்கு JIOC, நான்காவது கேள்விக்கு 6.7%, ஐந்தாவது கேள்விக்கான விடை 20. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, சவுதி அரேபியாவின் மன்னர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ராகேஷ் ரோஷன், ஆப்ஷன் பி அப்துல், ஆப்ஷன் சி சல்மான், ஆப்ஷன் டி ஷேக் ஹசீனா. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் நீதித்துறையில் முத்திரை தாள்களை மின்னணுமயமாக்கும் நடைமுறை இதற்கு முன் நடைமுறையில் உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கேரளா. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, வேர்ல்ட் எர்த் டே அதாவது உலக புவி தினம் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 1988, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1989, ஆப்ஷன் டி 1979. உங்களுக்கான நான்காவது கேள்வி, 6th இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அதாவது 6th இந்திய பெருங்கடல் கப்பற்படை கருத்தரங்கம் எப்போது நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ April 21 முதல் 25 வரை, ஆப்ஷன் பி April 22 முதல் 25 வரை, ஆப்ஷன் சி March 23 முதல் 25 வரை, ஆப்ஷன் டி April 23 முதல் 25 வரை. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் 1958 அதாவது ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் எந்த மாநிலத்தில் 1958 முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பஞ்சாப். சரிங்க, இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா 24/2018 இருந்து 24/4/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்வி விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல் கேள்வி என்னன்னா, ஹரிமா சக்தி 2018 என்ற பாதுகாப்பு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற உள்ளது? இதற்கான விடை இந்தியா மற்றும் மலேசியா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, April 30 தொடங்கும் இப்பயிற்சி மலேசியாவில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் May 13 வரை நடைபெறுகிறது. மலேசியாவை பத்தின மேலும் சில முக்கியமான தகவல் என்னன்னா, மலேசியாவினுடைய தலைநகரம் கோலாலம்பூர், பிரதமர் நஜீப் ரசாக், நாணயம் ரிங்கிட். அடுத்த கேள்வி, ஸ்மார்ட் சிட்டிஸ் அன்பண்டில்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை டாக்டர் சமீர் சர்மா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஸ்மார்ட் சிட்டி பற்றிய இப்புத்தகம் குடியரசு துணைத் தலைவரால் வெளியிடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது நகர மறுமலர்ச்சி திட்டங்க. அடுத்த கேள்வி, அடிப்படை கட்டமைப்பு, ஆற்றல், சேவைகள், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு வழங்குவதற்காக இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது? இதற்கான விடை மங்கோலியா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்திய தலைநகரான டெல்லிக்கும் மங்கோலிய தலைநகரான உலன்பாதருக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து பற்றி ஆராய இரு நாடும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மங்கோலிய நாட்டினுடைய மேலும் சில தகவல் என்னன்னா, மங்கோலிய நாட்டின் அதிபர் கால்ட் மகின் பட்டுல்கா, பிரதமர் உக்ஹானாக்கின் குரேல்ஸ், நாணயம் மங்கோலியன் டோக்ராக். அடுத்த கேள்வி, பத்திரிகை சுதந்திரம் தொடர்பாக வெளியிடப்பட்ட பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? இதற்கான விடை 138வது இடங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இப்பட்டியலில் நார்வே முதலிடம் பிடிச்சிருக்கு. பத்திரிகையாளருக்கு எதிராக அடக்குமுறை அதிகம் உள்ள நாடுகளில் வடகொரியா, எரிட்டோரியா, துர்க்மெனிஸ்தான், சிரியா, சீனா ஆகிய நாடுகள் முதல் 5 இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் யாருக்காக மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? இதற்கான விடை ஹேமாவதி நந்தன் பகுகுணா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரான இவருக்கு இந்திய பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் இணைந்து அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளனருங்க.
அடுத்த கேள்வி, மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் இந்த ஆண்டிற்கான சொத்துரிமை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை பா சஞ்சய் காந்திங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, தஞ்சாவூர் வீணை, காஞ்சிபுரம் பட்டு, பத்தமடைப்பாய், திண்டுக்கல் பூட்டு, நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, மாமல்லபுரம் கல் சிற்பம், பவானி ஜமுக்காலம், மதுரை சுங்கடிச்சேலை, மானாமதுரை கடம் உள்ளிட்ட 29 மேற்பட்ட பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தந்ததற்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான சஞ்சய் காந்திக்கு மத்திய அரசு இவ்விருது வழங்க இருக்குங்க. அடுத்த கேள்வி, வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவில் உள்ள எந்தெந்த மாநிலங்களுக்கு அனுமதி இல்லாமல் செல்ல அரசு அனுமதி அளித்துள்ளது? இதற்கான விடை நாகாலாந்து, மிசோரம் மற்றும் மணிப்பூர். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த மாநிலங்களில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி இல்லாமல் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. ஆனால் பாகிஸ்தான், சீனா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாட்டை சார்ந்தவர்களுக்கு இது பொருந்தாதுங்க. அடுத்த கேள்வி, உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஸ்வீடன்ல இருக்கிற ஹாம்ஸ்டர்ட்ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஏப்ரல் 29 தொடங்கி May 6 வரை நடைபெறும் இப்போட்டியில் சரத்கமல் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கிறது. டேபிள் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இந்திய ஆடவர் அணி 10 இடத்திலும், இந்திய மகளிர் அணி 14 இடத்திலும் உள்ளதுங்க. ஸ்வீடனை பற்றிய மேலும் முக்கிய தகவல்கள் என்னன்னா, ஸ்வீடன் நாட்டினுடைய தலைமையிடம் ஸ்டாக்ஹோம், நாணயம் சுவீடியா குரோனா, பிரதமர் ஸ்டீபன் லோவென். அடுத்த கேள்வி, உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை April 25. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த ஆண்டிற்கான நோக்கம் அதாவது தீம் ரெடி டு பீட் மலேரியா. அடுத்த கேள்வி, வங்கதேசத்தின் முதல் வணிக செயற்கைக்கோள் எப்போது ஏவப்பட உள்ளது? இதற்கான விடை May 7. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, பங்கபந்து 1 என்று பெயரிடப்பட்டுள்ள இது அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட உள்ளது. ஹாங்காங் மற்றும் ஷாங்காய் பேங்க் நிதியுதவியுடன் இச்செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான விடை பாரத் அபியான் 2.0. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரால் இத்திட்டம் முன்மொழியப்பட்டதுங்க. இது பிரதமரின் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா அதாவது இந்தியாவை மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதிங்க. அடுத்த கேள்வி, எந்த இரு நாடுகளுக்கு இரும்பை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை ஜப்பான் மற்றும் கொரியா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 2018 ஏப்ரல் முதல் 2023 மார்ச் வரை 38 முதல் 55 டன் அளவுக்கு இரும்பை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநில சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்படும் உயர்ரக இரும்பு தாது இவ்விரு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதுங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலங்களில் இருந்து 95% சணல் உற்பத்தி செய்யப்படுகிறது? இதற்கான விடை சத்தீஸ்கர், பீகார் மற்றும் மேற்கு வங்காளங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை ஒரு குவிண்டாலுக்கு ₹200 அதிகரிப்பது என்று மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ₹1200 கோடி செலவில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மூங்கில் வளர்ப்புக்கான சிறப்பு மையங்களை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை திட்டமிட்டுள்ளது. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.